Hello friends, welcome back to our channel Jasvika. And in this video, we will see how to actually, our skin is whitening. We will tell a cream, but that cream is a cream. We will use natural remedy. So, I will use natural cream. And a super skin whitening cream store panni vachi use panna kudiya oru cream na innikku vandu paaka porom. So endha vidhamana chemical illama veetla irukkuriya porula vachi oru super ana oru moone moonu porula prepare panna kudiya cream na paaka porom. So vaanga andha cream enna eppadi prepare pannanum abingiradha video la pidittla paakalam. And video ku porathukku mari idhu varaikku neenga nama channel subscribe pannala appadina please subscribe pannikonga kodave pakkathula irukka bell button appadina all kuduthukonga so adu ungalku oru notification na ipparla video support pannanum appo video thavarama paakalam. And adu mattum illama idhu varaikku neenga nama vlog channel boona panni life channel subscribe pannala appadina please subscribe pannikonga kodave pakkathula bell button click panikonga and inna varaiku visit panni paakala appo description link irukku kandipa visit panni paarenga. So ipo vaanga indha cream vandu eppadi prepare pannalam eppadi apply pannalam abingiradha video la pidittla paakalam. So in the gel vandu pandrathukku namak first theviyana pole enna nu pathinga appina indha rose idaldam actually idu per vandu panni rose nu solluvanga patrose panni rose nu solluvanga indha rose ah da nama vandu indha cream ku kandipa use pannum methodi vera endha rose use pannakoodadhu adu na starting la solli nareya per vandu comment box la comment panuvinga. So idha vandu or mixy jar la potu nalla indha mari vandu kora kora pa vandu arachi eduthukonga தண்ணி ஊத்தாம வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்து அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இத வந்து அப்படியே ஓரமா வச்சிருங்க அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். சோ இந்த ஜெல் வந்து மேக் பண்றதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு panல 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்துக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படினா ஃப்ளக்ஸீட் அதாவது ஆலி விதை தான் எடுத்துக்கேன். இந்த ஆலி விதை பாத்தீங்க அப்படினா எல்லா நாட்டு மருந்து கடை பிளஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் விக்கும் அண்ட் சூப்பர் மார்க்கெட்லயும் ஈஸியா வந்து அவேலபிளா இருக்கும். சோ இந்த ஆலி விதையை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த ஜெல் வந்து மேக் பண்ண போறோம். ஆலி விதை பாத்தீங்க அப்படினா நான் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன் சரி டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஆலி விதையை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். So, this is the way we already prepared the rose petal. We will add the rose petal. We will add the rose petal. We will add the rose petal. We will mix the rose petal. We will mix the rose petal. இப்போ வந்து நல்லா நமக்கு வந்து ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அண்ட் சூட்டோட இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இத வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம் அண்ட் சூடு ஆறிச்சு அப்படினா உங்களால வந்து ஃபில்டர் பண்ண முடியாது ஏனா வந்து ரொம்ப வந்து திக்க ஆயிடும் அதனால ரொம்பவே கஷ்டம். சோ இந்த ஸ்டேஜ்லயே நீங்க வந்து ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படினா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆயிடும். So, நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜெல் பாக்கும்போது இந்த மாதிரி அப்படி தான் இந்த பிங்க் கலர்ல தான் இருக்கும். சோ இது கூட நம்ம வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படினா கொஞ்சமா நம்ம வந்து ஆலிவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படினா இது நல்லா வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் தரும் அண்ட் அது மட்டும் இல்லாம நல்லா வந்து உங்க ஸ்கின்ன பளபளப்பா வச்சுக்கும். முக்கியமான விஷயம் கடையில வாங்க கூடிய ஜெல் மாதிரி உங்களுக்கு இருக்கணும் அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து ஆலிவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆலிவேரா ஜெல் பிளஸ் வந்து இந்த ஃப்ளக்ஸி ஜெல் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஆட் பண்ண அந்த ரோஸ் அந்த பெட்டலோட அந்த தண்ணின்னு சொல்வாங்கல அந்த வாட்டர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து mix ஆகி ஒரு ஜெல் கன்சிஸ்டன்ஸ்ல வர அளவுக்கு நீங்க mix பண்ணிக்கோங்க. நல்லா வந்து mix பண்ணியாச்சு. mix பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜெல் கிடைச்சிரும். இத வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நல்ல ஏர்டைட் கண்ணாடி பாட்டில் அப்படி இல்ல அப்படினா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக இந்த ஜெல்லை வந்து உங்கள் ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஜெல்லை வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த க்ரீம் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. அண்ட் அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு லைட்டாக கொஞ்சமாக எடுத்து அண்ட் வந்து கைப்படாமல் ஸ்பூனில் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல எந்த வித மேக்கப்பும் இருக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் வந்து மேக்கப் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நான் வந்து லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருக்கேன் வேற எதுவுமே போல லைட்டாக நான் வந்து ஐலைனரில் காஜல் மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து என் ஃபேஸில் எந்த மேக்கப்பும் இல்லாமல் இருக்கும்போது இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் எப்போ இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னா
இப்பதான் அப்ளை பண்ணி, இப்ப அப்ளை பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கும் தாராளமா அப்ப அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஒரு கிளாஸ் லுக் கொடுக்கறதுக்கும், அண்ட் முக்கியமான விஷயம் உங்க ஸ்கின்னை இளமையான தோற்றம் வைக்கிறதுக்கும், ஏன்னா பிளெக்சில இருக்கக்கூடிய அந்த ஜெல் வந்து சுருக்கம் இருக்கும், அந்த வயசான தோற்றம் இருக்கும்ல, அதெல்லாம் போக்கிட்டு எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இளமையா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். என்ன விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபேஸ் டெய்லியும் நீங்கள் இந்த க்ரீம் அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணும். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா வந்து இந்த ஃபிங்கர் இருக்கும்ல, அந்த ரிங் ஃபிங்கரை வச்சு நல்லா வந்து மசாஜ் கொடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மசாஜ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஸ்கின் வந்து நல்லா வந்து பிரைட்னிங்காக இருக்கும். ஸோ கண்ணை சுற்றிலாம் நல்லா மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்ணில் வந்து கருவளையம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கருவளையம்லாம் வந்து போயிடும். செந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிளாக்காக இருக்கும்ல, ஸோ அதிலலாம் வந்து நீங்கள் நல்லா படுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மசாஜ் கொடுக்கும் போது அந்த பிளாக்னஸ்லாம் படிப்படியாக குறையும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு நெத்தியில் வந்து சுருக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுக்கறது மூலிமா சுருக்கம்லாம் வந்து போயிடும். நீங்கள் இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதை விட ஒரு முக்கியமான ஸ்டெப் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்டெப் தான் நான் சொல்லுவேன். அதாவது வந்து மசாஜிங் தான். மசாஜ் வந்து எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஃபேஸில் வந்து டெட் சர்க்கிள், அதாவது ஃபேஸில் வந்து நல்ல வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகி உங்கள் ஃபேஸில் கூட தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து க்ளீனாக வந்து வந்துடும். சுருக்கம் எதாக இருந்தாலும் நல்லா வந்து நீட்டாக சுருக்கம்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபேஸை வந்து நார்மலாக வாஷ் பண்ணிடுங்க, இல்லை அப்படியே கூட விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு எந்த விதமான க்ரீம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே வந்து தூங்க போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கே ஒரு நல்ல வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமான விஷயம், நல்லா மசாஜ் பண்ணுங்கள். எவ்வளவு நேரம் அப்படின்னா ஒரு 2-3 minutes சாலிடாக மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஹெட் பெயின் இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய நல்லா வந்து சுருக்கங்கள் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கும், ஃபேஸ் வந்து பிரைட்னிங் பண்ணுறதுக்கும், நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முறையே. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துக்கு பெல் ரிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ நாங்களும் சந்திக்கிறேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை.